வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா, நாமினேஷன் ஃப்ரீ பாஸை வின் பண்ணுறதுக்கான ஒரு டாஸ்க் வந்து ரெண்டாவது டாஸ்க் இன்னைக்கு நடந்தது. அதில் முத்துக்குமரன் ஒரு சம்பவம் பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லலாம். அதை பற்றி டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஸோ அந்த பர்டிகுலர் ரெண்டாவது டாஸ்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொருளை வந்து காமிப்பார் முத்துக்குமரன். ஆஸ் அ கேப்டனாக அவர் வந்து ஜட்ஜாக உள்ள போகிறாரு. ஸோ முத்துக்குமரன் வந்து ஒரு பொருளை காமிப்பார். ஆப்போசிட்டில் இருக்க பிளேயர்ஸ், அதாவது கேர்ள்ஸ் டீம்லேருந்து 3 மெம்பர்ஸ், பாய்ஸ் டீம்லேருந்து 3 மெம்பர்ஸ் வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஸோ அவங்க வந்து அது மிதக்குமா இல்லை முழுக்குமா அப்படின்றத வந்து கண்டுபிடிக்கணும், கண்டுபிடிச்சி சொல்லணும் ஒரு குறிப்பிட்ட டைமுக்குள்ளே. ஸோ சிங்க் ஆர் ஃப்ளோட் அப்படின்றத வந்து காமிக்கணும். ஸோ ஒரு 4 பொருள் வந்து எடுத்து காமிச்சார், லைக் ஐஸ் கட்டி, செருப்பு, அதுக்கப்புறம் ஆம்லெட்டு, இதெல்லாம் வந்து எடுத்து காமிச்சார். 5வது வந்து பார்த்திங்க அப்படின்னா மேக்னெட்டை வந்து எடுத்து காமிச்சார். ஸோ தட் முத்துக்குமரன் வந்து மேக்னெட்டை வந்து எடுத்து காமிக்கிறாரு. ஸோ எல்லாருமே வந்து டிசைட் பண்ணணும் அது சிங்கா இல்லை ஃப்ளோட்டான்ட்டு. ஸோ எல்லாரும் வந்து அவங்களோட ஆன்சரை வந்து சொல்லிட்டாங்க, விச் மீன்ஸ் ஆன்சர் வந்து காமிச்சிட்டாங்க சிங்க் ஆர் ஃப்ளோட் அப்படின்றத. அதுக்கப்புறம் முத்துக்குமரனை வந்து ஒவ்வொரு டைமும் வந்து ஒரு பொருளை காமிச்சதுக்கப்புறம் ஆன்சர் சொன்னதுக்கப்புறம் அதை தண்ணியில் போட்டு காமிக்கணும். ஸோ ஒவ்வொரு இதுவும் போட்டு காமிச்சார். 5வது வந்து இந்த மேக்னெட் கையில் இருந்தது, முத்துக்குமரன் உள்ளே போடுங்க அப்படின்னோடனே அவர் நேராக அந்த மேக்னெட்டை வந்து ரவுண்ட் ஷேப் இருக்குல்ல அதில் மேலே பிடிச்சிட்டு டப்புன்னு உள்ளே போட்டார் பாருங்கள், டப்புன்னு அந்த கண்ணாடி வந்து உடஞ்சிச்சு. ஸோ இந்த டாஸ்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறுத்துற அளவுக்கு அந்த சம்பவத்தை வந்து அவர் பண்ணிட்டார். ஸோ அது மேலேருந்து லைக் ரவுண்டாக இருக்கிற ஷேப்பை வந்து மேலே இருக்கிற மாதிரி வச்சு அப்படியே போட்டார்னா நேராக போய் உளுந்துருக்கும். பட் அவர் வந்து இப்படி லைக் மேக்னெட்டை முனையில் பிடிச்சி இப்படி போட்டனால டப்புன்னு உடஞ்சிச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் அவர் எப்படி போட்டிருக்காரு அப்படின்றத. ஸோ அது கண்ணாடி அப்படின்றனால செமையாக வந்து உள்ளே உடஞ்சி தண்ணியெல்லாம் வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு. உடனே பிக்பாஸ் வந்து டாஸ்க் நிறுத்தப்பட்டது அப்படின்ற மாதிரி லைக் ஜெஃப்ரிலாம் ஐயோ உடச்சிட்டான், போட்டு உடச்சிட்டான் இவன், அப்புறம் ஜாக்லின் அந்தன்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஷாக்கில் இருக்காங்க, சௌந்தர்யாவும் வந்து ஐயோ அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. ஸோ லீடிங்கில் யார் இருக்காங்கன்றது தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தா இந்த டாஸ்க் வந்து நிறுத்துற அளவுக்கு முத்துக்குமரன் வந்து ஒரு சம்பவத்தை பண்ணி விட்டார். ஸோ இந்த டாஸ்க் வந்து திரும்பவும் வந்து ரிசீவ் பண்ணப்படும் அப்படின்ற மாதிரி பிக்பாஸ் சொல்லிட்டு நீங்களாம் வெளியே போங்க அப்படின்ற மாதிரி இவங்க எல்லாத்தையும் வந்து வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. முத்துக்குமரன் கடைசி வரையும் வந்து ஃபீல் பண்ணிட்டே இருந்தா ஐயோ போட்டனே ஐயோ போட்டனே அப்படின்ற மாதிரி. ஸோ அவர் வந்து நேராக இல்லைனா கீழே விட்டுருந்தா கூட பரவாயில்ல, அவர் நேராக டக்குன்னு போட்டோன்னே, ஏன்னா ஸோ அந்த பொருள் வந்து உள்ளே போதா இல்லை முழுகுதா இல்லை மிதக்குதா அப்படின்றத ஷோ பண்ணுன்றதுக்காக அவர் வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணார். பட் அது வந்து விபரீதத்தில் போய் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த டாஸ்க் வந்து திரும்பவும் அந்த கண்ணாடி போல் எடுத்துகிட்டு வந்து வச்சு இவங்களை வந்து திரும்பவும் கூப்பிட்றோம், நீங்கள் அது வரையும் வெளியே போங்க அப்படின்ற மாதிரி வெளியே தவிர்த்து விட்டாங்க. ஸோ தட் இந்த பர்டிகுலர் சம்பவத்தை யாரெல்லாம் வந்து லைவில் பார்த்திங்க அப்படின்றத மறக்காமல் இந்த வீடியோ கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரியான பிக்பாஸ் அப்டேட்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ், பை.